ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தலை சிம்புவை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்டிஆர் 50 அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா குமார் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆக போகுது. கொரோனாவை பற்றி இன்னும் நம்மளால் மறக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது லைஃப்லேயும். அதே போல் தான் வந்து 2 சாவடிச்சிச்சு, அதே போல் மீறி மீறி வருது. பட் அதுக்கு ட்ரீட் கொடுக்குற விதமாக நம்ம தலை வந்து கலை இறங்கியிருக்காரு, கொரோனா குமார் அப்படி சொல்லிட்டு. அது கான்செப்ட் எப்படின்னும் ரிலீஸ் பண்ணல, பட் ஆனால் படம் பேர் இதுதான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேல்ஸ் இன்டர்நேஷ்னலும் ப்ளஸ் வந்து அவங்க கம்பெனி தான் எடுத்து பண்ணுறாங்க இந்த மூவி எடுக்கிறாங்க தயாரிப்பாளர். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம தலை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு September 19 அன்றைக்கி பார்த்திங்கன்னா, கொரோனா குமார் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக போய் பாருங்கள், டான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. CSK இந்த சாங்ஸ் டெடிக்கேட் பண்ணியிருக்காரு. அந்த சாங்கில் டான்ஸும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில், சிங்கம் மாஸ்க் போட்டுட்டு வேறு லெவலில் டான்ஸ் ஆடிருக்காரு. வேறு லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம நடந்ததை விட சூப்பராக இருக்குது. பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருக்குது அந்த சாங்கு. வேறு வீடியோ சாங் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோகுல் தான் டைரக்ட் பண்ணுறாரு. கோகுலோடைய படம் ஒன்று ஒன்றும் வேறு லெவலில் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் நம்ம நினச்சதை விட பயங்கரமாக இருக்கும். அதே போல் இதோ கண்டிப்பாக த்ரில்லர் ஆக்ஷனாகவும் இல்லை ஆக்ஷன் த்ரில்லராகவும் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அது யாராலையும் மாற்ற முடியாது, நல்லாயிருக்கும்னு நானும் நம்புகிறேன், நீங்களும் வந்து நம்புங்க. ஏன்னா நம்ம தலைவர் நடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக படம் வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் போயிடும். மாநாடு இப்போ எல்லோரும் வெயிட்டிங் பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து படம் இப்போ நம்மளுடைய ஜாக்பாட்டு தான், நம்ம தலைக்கு தான் மட்டுமே தவிர வேறு யாருக்குமே கிடையாது. அதனால் வந்து இப்போ கொரோனா குமார் படமும் வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நடிக்கிறது யார்? நம்ம சிம்பு. மற்றவங்களாம் அவருக்கு முன்னாடி வந்து துரும்பு தான் கண்டிப்பாக. அதனால் பார்த்துக்கோங்க மக்களே, யார் யாரெல்லாம் சிம்பு ஃபேன் இருக்கீங்களோ கண்டிப்பாக இதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் லவ். ஓகே.